டியர் சில்ட்ரன், இந்த வீடியோவில் மோர் ஆன் இமெயில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இமெயில், இமெயில் அப்படின்னா எலக்ட்ரானிக் மெயில், மெயில் அப்படின்னா லெட்டர், மெயில்னா என்ன லெட்டர். இப்போ முன்னாடி வந்துட்டு ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட கம்யூனிகேட் பண்ணணும், நம்மளோட ரிலேட்டிவ்ஸோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா மெயில், லெட்டர். ஓகேவா? நடுவில் வந்துட்டு போஸ்ட்மேன் இருப்பாங்க, போஸ்ட்மேன் மூலமா என்ன பண்ணுவாங்க, லெட்டர் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ண விஷயந்தான் என்ன அப்படின்னா மெயில் அப்படிங்கிறது. ஸோ இந்த இமெயில், எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இதுவும் வந்துட்டு சென்டிங் அண்ட் ரிசீவிங் மெசேஜஸ் தான். பட் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் ஒன் கம்ப்யூட்டர்லேருந்து அனதர் கம்ப்யூட்டருக்கு, அல்லது ஒன் மொபைல் அனதர் மொபைலுக்கு, மொத்தத்தில் அந்த இமெயில் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? அல்லது ரிசீவ் பண்ணுறோம். அதுதான் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் மெயில். ஸோ அதை ஷார்ட்டாக இமெயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இமெயில் அப்படின்னா வே ஆஃப் சென்டிங் அண்ட் ரிசீவிங் மெசேஜஸ் ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு அனதர் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ எனிவேர் இன் த வேர்ல்டு அது வந்துட்டு அந்த மெசேஜுங்கிறது வந்துட்டு டெக்ஸ்டாக தான் இருக்கணும், அல்லது வந்துட்டு பிக்சராக தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. டெக்ஸ்டும் இருக்கலாம், பிக்சரும் இருக்கலாம், மியூசிக்கும் இருக்கலாம், அல்லது எனி ஃபைலாக இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஃபியூ செகண்ட்ஸில் என்ன பண்ணிவிடும் அப்படின்னா இமீடியட்டாக வந்துட்டு சென்ட் பண்ணணும். நம்ம சென்ட் பண்ண அடுத்த செகண்ட் யாருக்கு போயிருக்கும், ரிசீவருக்கு போயிருக்கும். ஸோ டூ டேஸ் ஆகும், முன்னாடி லெட்டர் போட்டால் டூ டேஸ் ஆகும், த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்னு இருக்கும். இப்போ அது மாதிரிலாம் இல்லை, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்ன ஆகும், நம்ம அனுப்புகிற மெசேஜ் போயிட்டு ரிசீவருக்கு ரீச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மெயில் அட்ரஸ், ஸோ நம்ம எப்படி லெட்டர் போட்டால் ரிசீவருக்கும் சென்டருக்கும் அட்ரஸ் வேணுமோ, எல்லாருக்குமே ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கா இல்லையா, நம்ம வீட்டுக்கெலாம் அட்ரஸ் இருக்கா இல்லையா, நமக்குன்ட்டு அட்ரஸ் இருக்கா இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி இமெயில், இமெயிலுக்கும் என்ன அப்படின்னா சென்டருக்கும் சரி ரிசீவருக்கும் சரி என்ன இருக்கணும் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் இருக்கணும், இமெயில் அட்ரஸ் இருக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய யூசர் நேம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நேம் கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்தது அட்டு, கனெக்ஷன் கனெக்டிவிட்டி பர்பஸ்க்காக அட்டு கொடுத்துருப்போம், ஜிமெயில். ஓகேவா? இங்கே நம்ம என்ன டைப் ஆஃப் மெயில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜிமெயில். ஸோ இதில் வந்துட்டு யாஹூ இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன மெயில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜிமெயில் க்ரியேட் பண்ணுறோம். என்ன டொமைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாட் காம். டாட் காம்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக, எஜுகேஷ்னல் பர்பஸ்க்குனா டாட் இடியு அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்க்கும் ஒவ்வொரு டொமைன் நேம் இருக்கும். ஸோ இங்கே மெயில் ஐடிக்கு நம்ம ஜிமெயில் டாட் காம்ங்கிறது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சித்து அட் ஜிமெயில் டாட் காம்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த யூசர் நேம் நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும்னா யார் க்ரியேட் பண்ணுறோமோ யாரோட அட்ரஸோ அந்த நேம் இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், எப்படி லாகின் பண்ணலாம், எப்படி நியூ மெசேஜ் கம்போஸ் பண்ணலாம், எப்படி ஃபைலை அட்டாச் பண்ணி அனுப்பலாம், எப்படி நமக்கு அட்டாச் பண்ணி வந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணலாம், எப்படி மற்றவங்க அனுப்பிச்ச மெசேஜை நம்ம பார்க்க முடியும், நம்ம எப்படி மெசேஜ் அனுப்ப முடியும், எப்படி ரிப்ளை பண்ணலாம், நமக்கு வந்த மெசேஜ்க்கு என்ன ரிப்ளை பண்ணலாம், அதுக்கடுத்து எப்படி நமக்கு வந்த மெசேஜை இன்னொருத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம், ஸோ டெலிட் பண்ண மெசேஜ் எங்கே ஸ்டோர் ஆகும், எப்படி சைன் அவுட் பண்ணுறது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இது எல்லா டீட்டெயில்ஸையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நான் ஓரளவு சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோவாக நீங்கள் வந்துட்டு நான் பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்துட்டு டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இமெயில்னா என்னங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு மெசேஜை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணுறோம் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் யூசிங் இமெயில் எலக்ட்ரானிக் மெயில். ஓகே? ஸோ அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டேப்பில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இமெயிலை சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ எப்படி மெயில் க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துப்போம். டேப்பில் எப்படி மெயில் சென்ட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டேப்பில் வந்துட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். என்ன ஐக்கான் அப்படின்னா ஒரு, அதாவது வந்துட்டு டேப்பில் வந்துட்டு அப்வார்டில் வந்துட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த ஐக்கான் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம அப்வார்டில் வந்துட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் தோன்றும். அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா www.gmail.com அப்படின்ட்டு சர்ச் பாக்ஸில் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கணும். கொடுத்த உடனே நம்மள்ட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். ஓகேவா? ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படிங்கிற வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதில் சைனப் பண்ணுறோம். சைனப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா
யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சைன் இன்னை கிளிக் பண்ணணும். ஓகேவா? அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கம்போஸ் கேட்கும். கம்போஸ்னால் நியூவாக நம்ம மெயில் சென்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து டூ ஃபீல்டில் என்ன கொடுக்கலாம், சப்ஜெக்ட் ஃபீல்டு என்ன கொடுக்கலாம், கண்டென்ட் என்ன கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு சென்டு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த கம்போஸ்க்கு அப்புறம் உள்ளதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம மெயில் க்ரியேட் பண்ணும்போதே வந்துட்டு நான் உங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இப்போ டேப்லங்கிறப்ப நீங்கள் புதுசாக வந்துட்டு என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஐக்கான் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஐக்கான் என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரெஸ் பண்ணுவாங்க. டேப்பில் இந்த ஐக்கான் இருக்கும். ஓகேவா? டேப்பில் கீழே லாஸ்ட் ரோவில் வந்துட்டு இந்த ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா www.gmail.com கொடுத்து வர லிங்கை கிளிக் பண்ணி சைன்இன்னை கிளிக் பண்ணிவிடுவாங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்இன் கிளிக் பண்ணால் நம்ம மெயில் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகே? ஸோ இப்போ வீடியோவில் எப்படிலாம் மெயில் க்ரியேட் பண்ணலாம், எப்படி முதல்ல நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், அதாவது இமெயில் அட்ரஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சில்ட்ரன், இந்த வீடியோவில் எப்படி மெயில் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்கிறோம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் க்ரோம், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாக்ஸில் www.gmail.com அப்படின்ட்டு டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணும்போதே நமக்கு லிங்க்கு வரும், க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்க் வரும். அப்படி இல்லைன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்துட்டு இங்கேயே ஜிமெயில் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஜிமெயிலை கிளிக் பண்ணியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு வழியில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த க்ரியேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுறோம். க்ரியேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணும்போதே கேட்கும் ஃபார் மை செல்ஃப் ஆர் டு மேனேஜ் மை பிஸ்னஸ் அப்படின்னு வரும். நம்ம வந்து மை செல்ஃப் நம்மளுடைய பர்சனலுக்காக தான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதை கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறோம், இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய ஃபஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, யூசர் நேம் என்ன கொடுக்கலாம், அதாவது என்ன அட்ரஸ் நமக்கு வேணும் @gmail.com வந்துட்டு நமக்கு டிஃபால்ட்டாக வரும். ஃப்ரண்ட்டில் என்ன நேமில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி கொடுப்போம். மோஸ்ட்லி வந்து அது நம்மளோட நேம், அல்லது நம்மளோட நேமோட நம்ம பேரண்ட் நேம் சேர்ந்துருக்கிறது, அல்லது நம்மளோட நேமோட டேட் ஆஃப் பர்த் சேர்ந்துருக்கிறது, அல்லது நேமோட எந்த வருஷம் நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அந்த இயர் கொடுக்கறது, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடி க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு கொடுப்போம். ஸோ இப்போ இந்த இங்கே வந்து நான் வந்துட்டு சாம்பிளுக்கு வந்துட்டு நானே ஒரு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஐடி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன், லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன், அதுக்கடுத்து யூசர் நேம் நானே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் சேர்த்து ஒரு இயரையும் சேர்த்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐடி வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது யூசர் நேம் கொடுத்தாச்சு, அதுக்கடுத்து பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம். ஸோ பாஸ்வேர்டில் நமக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு 2 digits வந்துட்டு பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். ஸோ ரெட் 2 letters வந்துட்டு டைப் பண்ணுறேன், 2 letters டைப் பண்ணுறேன். அகெயின் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே பாஸ்வேர்டை கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா கர்சர் வந்துட்டு நம்ம வெளில வரோம் அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் 8 characters ஆர் மோர் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு நமக்கு காட்டுது. அப்படி காட்டும் போதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப 8 characters நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அதாவது 8 or above டெக்ஸ்ட்டு தான் இருக்கணும், அதுக்கு கம்மியாக இருக்க முடியாது. ஸோ திரும்பவும் பாருங்கள், 8 letters நான் டைப் பண்ணியும் எனக்கு எரர் வருது. என்ன அப்படின்னா நான் கொடுக்குற பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது டெக்ஸ்ட்டு நம்பர் சிம்பிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுக்கணும், லெட்டர்ஸ் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த ஷோ பாஸ்வேர்டு நீங்கள் கிளிக் பண்ணணும்னு தேவையில்ல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா கிளிக் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். இதில் ஃபோன் நம்பர் ஆப்ஷனல்னு இருக்குது, ஆனால் ஃபோன் நம்பர் வந்து அக்கௌண்ட் செக்யூரிட்டிக்காக கண்டிப்பாக கேட்கும். நீங்கள் வந்து அந்த ஃபோன் நம்பரை கொடுப்பீங்க, கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்துட்டு தேவை, ஃபோன் நம்பர் தேவைப்படும். இமெயில் அட்ரெஸ், இன்னொரு இமெயில் அட்ரஸ் வச்சுருக்கீங்கன்னா அதையும் கொடுத்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த்து, ஸோ உங்களுடைய பர்த்டே வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கூகுளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கும் நம்ம வந்துட்டு அக்ரி கொடுக்கணும். ஓகேவா? இந்த இமெயில் அக்கௌண்ட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ணும்போது நமக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்ரி அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஆனால் இது க்ரியேட் ஆகும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணும், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பருக்கு என்ன வரும் அப்படின்னா ஓடிபி வரும், பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டு அந்த பின்னை வந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்
வந்துட்டு வெரிஃபை ஆகி நமக்கு வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு ஆக்டிவேட் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்கனாலும் நம்ம ஃபோனுக்கு வந்துட்டு நமக்கு மெசேஜ் வரும், கிளியராக? ஸோ இது மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணுறது இப்போ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆனதால் தானாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஏற்கனவே நம்மள்ட்ட க்ரியேட் அக்கௌண்ட்லேயே வந்தது இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம யூசர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா பாஸ்வேர்ட் வரும், கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேஜில் வந்துட்டு இன்பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்த எல்லா மெசேஜஸும் இன்பாக்ஸில் தான் இருக்கும். இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதால கூகுளிலேருந்து ஒரு மெசேஜ், ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து கூகுளிலேருந்து வந்துடும். ஏன்னா ஜிமெயிலில் தானே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாய் சோபி, வெல்கம் டு கூகுள் அப்படின்ட்டு நம்மளுடைய நியூ அக்கௌண்ட்டுக்கு வெல்கம் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெசேஜ் வந்துட்டு அதில் இருக்கும். சென்ட் ஐட்டமில் நம்ம சென்ட் பண்ண யாருக்கு சென்ட் பண்ணமோ அந்த மெயிலெலாம் இருக்கும். டிராஃப்ட்டில் நம்ம ஏதாவது மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு அதை சென்ட் பண்ணலை அல்லது தப்பாக சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிராஃப்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ட்ராஷில் வந்துட்டு நம்ம டெலிட் பண்ண மெயிலெலாம் வந்துட்டு ட்ராஷில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்தது கம்போஸுங்கிறது வந்துட்டு நியூ மெயில வந்துட்டு சென்ட் பண்ணுறதுக்காக உள்ளது தான் வந்துட்டு கம்போஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு மெயிலில் நம்ம அதிகமாக பார்க்க போகிற விஷயம். அதுலேயே ரிப்ளை அண்ட் ஃபார்வர்டுங்கிறது வந்துட்டு மெயினாக இருக்கும். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ரிப்ளைனா என்னென்னு தெரியும் இல்லையா? நமக்கு யாராவது ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ரிப்ளை மெசேஜ் கொடுப்போம். மேபி தேங்க்யூ சொல்லலாம், அல்லது வேறு ஏதாவது ரிப்ளை மெசேஜ் என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதுதான் வந்துட்டு ரிப்ளை அப்படிங்கிறது. ஃபார்வர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுறது, நமக்கு வந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறது. இப்போ எப்படி நியூ மெயில் கம்போஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே கம்போஸுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு இந்த பாக்ஸ் வருது, நியூ மெசேஜ் பாக்ஸ் வருது, டயலாக் பாக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு டூ அட்ரஸில் நான் அட்ரஸ் டைப் பண்ணணும். இதில் ரெண்டு இருக்குது பாருங்கள், டூ அட்ரஸில் சிசி பிசிசி. சிசினா கார்பன் காப்பி, பிசிசினா பிளைண்ட் கார்பன் காப்பி. இப்போ சிசி அப்படிங்கிறது வந்துட்டு கார்பன் காப்பி. நான் எத்தனை பேருக்கு வேணாலும் டூ அட்ரஸில் கமா கொடுத்து எல்லாருடைய இமெயில் அட்ரஸையும் கொடுத்து என்னால் என்ன பண்ண முடியும், மெசேஜை சென்ட் பண்ண முடியும். அப்போ நான் வந்துட்டு சென்ட் பண்ணுற எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் காப்பி தான் பை டிஃபால்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே நான் யார் யாருக்கும் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இங்கே நான் ரெண்டு மூணு பேருக்கு கமா கொடுத்து அட்ரஸ் டைப் பண்ணியிருக்கேன், மெசேஜ் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாருக்குமே என்ன இருக்கும், நம்ம வேறு யார் யாருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் போகும். இல்லை போகக்கூடாது அப்படின்னா நம்ம பிசிசியில் என்ன பண்ணோம், டைப் பண்ணோம். பிசிசியில் டைப் பண்ணோம் அப்படின்னு பிசிசின்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா யாருக்கும் ரீச் ஆகாது. கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற மெசேஜை டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா சென்ட் ஆகிடும். இப்போ நான் மெசேஜ் வந்துட்டு யாருக்கு சென்ட் பண்ணேன் அப்படின்னா இதே மெயில் ஐடிக்கு தான் சென்ட் பண்ணேன். அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இதே மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மெயில் இதுக்கே வந்துட்டு நமக்கு வந்து மெயில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இதுக்கே என்ன ஆகுது, மெயில் டிஸ்பிளே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன ஐடி கொடுத்துருந்தோம், www. இப்போ நம்ம வந்துட்டு டூ அட்ரஸில் என்ன கொடுத்துருக்கோம், இதே ஐடி தான் கொடுத்துருந்தோம். அதாவது சோபி விஜி அப்படிங்கிற மெயில் ஐடி தான் கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மெயில் ஐடிக்கே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஐடி டைப் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், டூ அட்ரஸ்லேயே பாருங்கள். ஸோ சிசினா என்ன, பிசிசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன், கார்பன் காப்பி, பிளைண்ட் கார்பன் காப்பின்னு. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இமெயில் அட்ரஸ் நான் டைப் பண்ணுறேன், சோபி விஜி 96@gmail.com அப்படின்ட்டு அந்த மெயில் அட்ரெஸை டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு சப்ஜெக்டில் என்ன சப்ஜெக்ட் நம்ம என்ன மெசேஜ் அனுப்ப போகிறோம். ஸோ சாம்பிளுக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறதுனால சாம்பிள்னு இங்கே நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஹாய் அப்படிங்கிற மெசேஜ், ஹாய் வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் வந்து என்னோடய கண்டென்ட்டு. ஓகேவா? இந்த மெயிலோட கண்டென்ட் அதுதான். கொடுத்துட்டு சென்டு கொடுத்துட்டேன், சென்டு கொடுத்து இப்போ நம்ம யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறோம், நான் என் மெயில் ஐடியிலேருந்து எனக்கே அனுப்புகிறேன். அந்த மாதிரி தான். ஓகேவா? நான் இன்னும் யாருக்கும் அனுப்பலை. உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறதுக்காக நான் இதுக்கே அனுப்பி பார்த்துருக்கேன். ஸோ இன்பாக்ஸில் போனோன்னா நமக்கே என்ன இருக்கும் அப்படின்னா மெயில் வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? இன்பாக்ஸில் நமக்கு மெயில் வந்திருக்கா, நம்ம அனுப்பிச்ச மெயிலையும் நமக்கு நாமே என்ன பண்ணிக்கலாம், மெயில் அனுப்பிக்கலாம். நம்ம யாரோட அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறோமோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த மெயில் வந்துட்டு போகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இன்பாக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வர்ற மெசேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? கிளியரா புரியுதா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இங்கே இன்பாக்ஸில் டூ மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறதால தான் டூ. நம்ம இதை என்ன பண்ணலான்னா செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா டெலிட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெலிட் கொடுத்தோன்னா டெலிட் ஆகிடும். இல்லை ரிப்ளை, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ரிப்ளைங்கிறத கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும், ரிப்ளை இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தேங்க்யூ அப்படின்னு நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ எந்த மெசேஜ் வேணாலும் நம்ம ரிப்ளை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வந்த மெசேஜை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறோம், நமக்கு அட்டாச்மெண்ட்டோட வந்த மெசேஜாக இருந்தாலும் சரி, ஆர்டினரி மெசேஜாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்வர்டை கிளிக் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ ஃபார்வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம யாரோட மெயில் அட்ரெஸை கொடுக்குறோமோ அவங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அதே மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ திரும்பவும் வந்துட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெசிபியண்ட்டை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், சோபி விஜி 96ங்கிறது ஏற்கனவே நம்ம கொடுத்ததால் டிஃபால்ட்டாக கீழே வந்துட்டு அதை செலக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒன் மோர் மெயில் ஐடியும் நான் கொடுக்குறேன், வினோதா சரவணன் 12 23 அப்படிங்கிறத வந்துட்டு டைப் பண்ணியிருக்கேன். சும்மா ஏதோ நம்பர் கொடுக்கணுங்கிறதுக்காக, இது சாம்பிளுக்காக உங்களுக்கு க்ரியேட் பண்ண மெயில் ஐடி. ஸோ அதனால் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு நம்ம மெசேஜ் வந்துட்டு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கார்பன் காப்பி. ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னா யார் யாருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இது பிசிசி அப்படின்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் மெசேஜ் மாதிரி வந்துட்டு ரீச் ஆகும். ஓகேவா? கிளியராக? ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த அட்ரஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணாது அப்படின்னா போகாது. ஸோ இப்போ இந்த அட்ரஸ்லேயே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்த அட்டுன்னு போட்டு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதனால் ரீச் ஆகாது, எரர் மெசேஜ் வந்துட்டு வரும், சென்ட் ஆகாமல் கூட இருக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம வந்துட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி டைப் பண்ணிவிட்டு சம் ஏதோ சம் மெசேஜஸை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைப் பண்ணுறோம். ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டாச் பண்ணலாம். ஃபைல் அட்டாச்மெண்ட்டுக்கு வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் அட்டாச்மெண்ட் சிம்பல். ஓகேவா? ஸோ இது மாதிரி இருக்கும், இதுதான் அட்டாச்மெண்ட் சிம்பல். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, அந்த ஏக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம அந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஓகேவா? நம்ம அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைலை சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் போய்ட்டு நமக்கு வேணுங்கிற ஃபைல் என்ன பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏதோ ஒரு ஃபைலை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன்னு கொடுத்தோன்னா இங்கே வந்துட்டு அட்டாச் ஆகும். இப்போ ஓப்பன் கொடுத்தோடனே இங்கே அட்டாச் ஆகுது பாருங்கள். ஓகேவா? இந்த இடத்துல அட்டாச் ஆகி முடிஞ்சிருச்சு. சென்ட்டு கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா சென்டிங்னு நீங்கள் லாஸ்ட்டாக வருதா மெசேஜ் சென்ட்னு வந்துட்டு பாருங்கள். ஸோ அப்போ மெசேஜ் வந்துட்டு என்னாச்சு, சென்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம யாருக்கு வேணாலும் ஃபார்வர்ட் பண்ணலாம், அட் த சேம் டைம் அட்டாச்மெண்ட்டும் பண்ணலாம். ஃபைலை எப்படி அட்டாச் பண்ணணும்னு தெரியுதா? ஸோ கம்போஸ்குள்ளே போயிட்டோம்னாலே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போய்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்டுக்குன்னு போயிட்டோம்னா சென்ட்டில் யார் யாருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு நமக்கு சென்ட் மெயிலில் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம யார் யாருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே சென்ட் மெயிலில் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு இன்பாக்ஸில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அட்டாச்மெண்ட், நமக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட் வந்திருந்ததுன்னா அதை டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து அட்டாச்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோம், அந்த டவுன் ஆரோ இருந்தது இல்லையா, அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ திரும்ப நம்ம அதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறது, அட்டாச்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறது. நம்ம டவுன்லோட் ஆல் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா அட்டாச்மெண்ட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் ஆகும். அட்டே டைமில் என்ன பண்ணோம், எல்லா அட்டாச்மெண்ட்டுமே டவுன்லோட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ராஷ் சொன்னோம் இல்லையா, ட்ராஷில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ட்ராஷில் வந்துட்டு நமக்கு 30 மெயில்ஸ் வந்துட்டு பிஃபோர் 30 டேஸ்க்கு முன்னாடி உள்ள டெலிட்டட் மெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா எல்லா டெலிட்டட் மெயில்ஸுமே வந்துட்டு அங்கே போயிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப திரும்ப வந்துட்டு டெலீட் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு மேலே வர வர கீழே உள்ள இமெயிலெலாம் வந்துட்டு டெலீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? டிஃபால்ட்டாகவே டெலீட் ஆகும், நம்ம டெலீட்டாலும் டெலீட் பண்ணாலும் டெலீட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இதில் அடுத்தது இந்த ஸ்க்ரோல் பாரை யூஸ் பண்ணி நம்ம எதை வேணாலும் பார்த்துக்கலாம். ட்ராஷாக கூட இருக்கணும், இப்போ ட்ராஷில் டெலீட் பண்ண மெயில் வந்துட்டு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மெயிலை வந்து 30 டேஸ்க்குள்ளே நம்மளால் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும், இல்லை அப்படின்னா ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? ட்ராஷில் போனோன்னா நம்ம டெலீட் பண்ண எல்லா மெயிலுமே இருக்கும், ட்ராஷில் டெலீட் பண்ணோன்னா இருக்காது. ஸோ டெலீட் பண்ண மெயில் வந்து ட்ராஷில் இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 30 டேஸ்க்குள்ளே இதை எடுத்து நம்ம ரீஸ்டோர் பண்ணால் திரும்ப அந்த இடத்துக்கே இன்பாக்ஸ்க்கே வந்துட்டு ரீஸ்டோர் ஆகிடும், இல்லை அப்படின்னா ரீஸ்டோர் ஆகாது. சைன் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இப்போ வந்துட்டு சைன் அவுட் பண்ணுறது அப்படின்னா இந்த கார்னரில் இருக்க பாருங்கள், இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி சைன் அவுட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சைன் அவுட் ஆகும். இந்த ஜிமெயிலேருந்து ஃபுல்லாக சைன் அவுட் ஆகி வெளில வந்துடுவோம். எப்போவுமே சைன் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம வரணும், இல்லைன்னா நம்ம மெயில் ஐடியை வேறு யாராவது வந்துட்டு தவறான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணிடணும், கண்டிப்பாக சைன் அவுட் பண்ணணும். ஓகே? ஓகே. ஸோ இப்போ நம்ம மெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி மெயிலேருந்து கம்போஸ் பண்ணுறதுனா நியூ மெசேஜை சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், எப்படி மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சைன்இன் கொடுத்து தான் வந்துட்டு உள்ளே போகணும். ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து தான் என்டர் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு முடிக்கும் போதும் நம்ம நம்மளுடைய மெசேஜை சென்ட் பண்ணிட்டோம், ரிசீவ் பண்ண மெசேஜை பார்த்துட்டோம் அப்படின்னா திரும்ப கண்டிப்பாக கடைசியாக சைன் அவுட் கொடுத்துட்டு தான் வெளில வரணும். ஓகேவா? சைன் இன் அல்லது லாகின் அப்படின்னு சொல்லலாம், சைன் அவுட் அல்லது லாக் அவுட் அப்படின்னு
சொல்லலாம். ஸோ இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ப்ராசஸ். ஸோ சைன் இன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கம்போஸ் பண்ணி உள்ளே போவோம். ஸோ கம்போஸ் பண்ணி உள்ளே போனவொடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே மெசேஜை வந்துட்டு சென்ட் பண்ணலாம். கம்போஸ் அப்படிங்கிறது நியூ மெசேஜை சென்ட் பண்ணுறது. ஸோ அந்த டயலாக் பாக்ஸில் சிசி பிசிசின்னு இருக்கும். சிசி அப்படின்னா கார்பன் காப்பி. இப்போ ஒரே மெசேஜை, ஓகேவா, இஃப் யூ வாண்ட் டு சென்ட் எ காப்பி ஆஃப் சேம் மெசேஜ் டு சம் அதர் பீப்புள், ஸோ அவங்களுடைய மெயில் அட்ரெஸ் டைப் பண்ணி என்ன பண்ணிவிடுவோம், சென்ட் பண்ணிவிடுவோம். அப்படி சென்ட் பண்ணால் எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம யார் யாருக்கு சென்ட் பண்ணோங்கிறது தெரியும். சப்போஸ் பிசிசி பிளைண்ட் கார்பன் காப்பினா, இதுவும் வந்துட்டு சேம் மெசேஜை நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுறது, ஆனால் அவங்க யாருக்குமே என்ன தெரியாது அப்படின்னா, நம்ம யார் யாருக்கு அனுப்பணுங்கிறது தெரியாது, அவங்களுக்கு மட்டும் வந்ததாக தான் நினைப்பாங்க. ஸோ சப்ஜெக்டில் என்ன சப்ஜெக்ட் எது பற்றி நம்ம வந்துட்டு மெயில் அனுப்புகிறோம், டைப்பில் கண்டென்ட்டை வந்துட்டு அதுக்கடுத்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா சென்ட் ஆகிடும், ஓகேவா. ஸோ இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபைல்ஸை சென்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து மெசேஜ் எல்லாம் இன்பாக்ஸில் இருக்கும். இன்பாக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்த்துக்க முடியும். ஃபைலை அட்டாச் பண்ணுறதுக்கு தான் அந்த கம்போஸ்லேயே வந்துட்டு அட்டாச்மெண்ட் சிம்பிள் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபைலை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். ஸோ இன்பாக்ஸில் நமக்கு வந்த எல்லா மெயில்ஸுமே வந்துட்டு இன்பாக்ஸில் தான் இருக்கும். ஆல் ரிசீவ்டு மெயில் இமெயில்ஸ் வந்துட்டு இன்பாக்ஸில் தான் இருக்கும். ஸோ அது கூடவே ஒரு நம்பர் இருக்கும், எத்தனை மெயில் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது வரும். அன்ரீட் இமெயில்ஸ் எத்தனை அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த நம்பர், ஓகேவா. ஸோ ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் வந்துட்டு குறையும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் இருக்காது. ஸோ அன்ரீட் இமெயில்ஸ் எத்தனை இருக்கோ அதுக்கெலாம் இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு அந்த இன்பாக்ஸில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்த மெயிலை கிளிக் பண்ணி நம்ம அந்த மெசேஜை ரீட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அன்ரீட் இமெயில்ஸ் தான் போல்டு லெட்டர்ஸில் இருக்கும், மற்ற இமெயில்ஸ்லாம் ஆர்டினரியாக தான் இருக்கும். அட்டாச்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம அந்த டவுன்லோட் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அந்த டவுன்லோட் ஐக்கானை கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே அட்டாச் ஆகிடும், டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆல் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லா அட்டாச்மெண்ட்டுமே டவுன்லோட் ஆகிடும். நம்ம அதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் கம்ப்யூட்டரில் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிப்ளைனா, நமக்கு வந்த மெசேஜை அப்படியே ரிப்ளை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஃபார்வர்ட்னா, நமக்கு வந்த மெசேஜை நம்ம வேறு யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுறது. ரிப்ளைனா, நமக்கு அனுப்புனவங்களுக்கே நம்ம ரிப்ளை பண்ணுறது. ஃபார்வர்ட்னா, அதே மெசேஜை நம்ம வேறு யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுறது. ட்ராஷ்னா, நம்ம டெலிட் பண்ண எல்லா மெயில்ஸும் வந்துட்டு ட்ராஷில் தான் இருக்கும். 30 days வந்துட்டு நம்ம அதை ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் அது இருக்காது, டெலிட் ஆகிடும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ராஷ் அப்படிங்கிறது, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைன் அவுட்டுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். டேப்ல பார்த்தோன்னா ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் கலந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசர் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் www.gmail.com கொடுத்துட்டு அந்த ஓப்பன் ஆனவொடனே யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து சைன் இன் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி மெயிலை யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. எனி டவுட்? தேங்க்யூ.